ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி பாட். இன்னைக்கு ஸ்பைசி பாட்டில் நல்ல குழுகுழுன்னு ரெண்டே ரெண்டு பொருட்களை வச்சு ஃப்ரூட் ஐஸ் பாப்சிகல்ஸ் எப்படி செய்யறேன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, இந்த வெயில் காலத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு குழந்தைங்க கூட என்ஜாய் பண்ணக்கூடிய இந்த ஃப்ரூட் ஐஸ்கிரீமை எப்படி செய்யறேன்னு பார்த்துடலாம். இப்போ முதல்ல நம்ம மாம்பழ பாப்சிகல் செய்ய போகிறோம். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு மாம்பழம் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கோம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் ஈஸியாக அரைகிறதுக்காக. இப்போ இந்த ஜாரு நல்லா மூடி போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாம்பழ கூழ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு மோல்டு ஒன்று வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம 2 மோல்டில் மட்டும் இந்த மாம்பழ கூழை ஃபில் பண்ணிடலாம். இந்த மோல்டு இல்லைன்னா நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் சின்ன சின்ன டம்ளர் இருக்கும், அந்த டம்ளரில் ஊற்றி வச்சுட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை குத்தி வச்சிட்டிங்கன்னா கூட அது நல்ல ஒரு குட்டி ஐஸ்கிரீம் மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது பார்த்துடலாம். அடுத்தது நம்ம வாட்டர்மெலன் பாப்சிக்கல் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு வாட்டர்மெலனை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன், அதை இந்த ஜாரில் சேர்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம். சுகர் உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஹனி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மூடி போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடலாம். இந்த வாட்டர்மெலனில் கொட்டையெல்லாம் இருக்கும், அதனால் இதை கண்டிப்பாக வடிகட்டணும். இதை இப்போ இந்த வடிகட்டியில் வச்சு நல்லா வடிகட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலால் இருக்கிற இந்த கொட்டை இந்த சக்கை எல்லாத்தையும் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு கிடைச்ச இந்த வாட்டர்மெலன் ஜூஸை அடுத்த 2 மோல்டில் விட்டு வச்சிடலாம். மோல்டு இல்லைன்னா நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன டம்ளரில் விட்டு செட் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வச்சுட்டு அடுத்தது பார்க்கலாம். அடுத்து நம்ம கிரேப்ஸ் பாப்சிக்கல் செய்ய போகிறோம். இதுக்கு நான் இந்த கருப்பு திராட்சை ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துடலாம். இப்போ இந்த பிளெண்டரை மூடி போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடலாம். ஒரு வடிகட்டி வச்சு அதில் ஊற்றி மேலால சக்கை மட்டும் வர்ற மாதிரி கீழே தெளிஞ்ச ஜூஸ் இருக்கிற மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த ஜூஸை அடுத்த 2 மோல்டில் விட்டு வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம பைனாப்பிள் பாப்சிக்கல் எப்படி செய்யறேன்னு பார்த்துலாம். அதுக்கு நான் சின்னதாக கட் பண்ண 1.5 கப் அளவுக்கு அன்னாசி பழ துண்டுகள் எடுத்துக்கிறேன். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் விட வேண்டியதில்லை. மூடி போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துடலாம். அரைய மாட்டேங்குதுன்னா நீங்கள் கொஞ்சமாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ அன்னாசிலேயும் நர நரன்னு அந்த சக்கை இருக்கும், அதனால் கண்டிப்பாக வடிகட்டணும். நல்லா ஊற்றி இந்த மாதிரி வடிகட்டிட்டிங்கன்னா மேலால் இந்த சக்கை வரும், அதை எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு தெளிஞ்ச ஜூஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்குல்ல அதை இந்த மாதிரி இந்த மோல்டில் கொஞ்சம் விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட 4 விதமான ஃப்ரூட் பாப்சிக்கலும் செஞ்சு 2 மோல்டில் விட்டுட்டேன். இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் ஒரு 10-12 மணி நேரம் வரைக்கும் வைக்கணும், இல்லைன்னா நான் ஈவினிங் போல் செஞ்சு ஓவர் நைட் வச்சிட்டிங்கன்னா காலையில் ரெடி ஆகிடும். இப்போ நான் 12 மணி நேரம் கழித்து இதை வெளியில் எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ உள்ளே ரொம்ப இறுகி போய் ஹார்டாக இருக்கும், நம்ம இழுத்தோம்னா அந்த ஸ்டிக் மட்டும் தனியாக வந்துடும். அதனால் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சு அதுக்குள்ளே இந்த மோல்டை வச்சிடலாம். உங்ககிட்ட டம்ளர் இருக்குன்னா டம்ளரை இந்த மாதிரி ஒரு தண்ணியில் காட்டணும், இல்லைன்னா தண்ணி இருக்கிற பாத்திரத்துக்குள்ளே வச்சிடணும். இப்போ வந்து லைட்டாக மேலால் இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக மேங்கோ பாப்சிக்கல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வாட்டர்மெலன், அடுத்து கிரேப்ஸ் பாப்சிக்கல் ரெடி ஆயிடுச்சு, அடுத்து அன்னாசி பாப்சிக்கலும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். பார்த்தீங்களா, செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். குழந்தைங்களுக்கு வெயில் காலத்தில் ஐஸ்கிரீம் கூலாக ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி ஐஸ்கிரீம்னு கேட்குறப்போ நம்ம கடையில் வாங்குகிற ஏதோ ஒன்று கொடுக்காம வீட்டில் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை அரைச்சி இந்த மாதிரி மோல்டில் இல்லை டம்ளரில் செட் பண்ணி அதை வந்து பாப்சிக்கல் மாதிரி இப்படி கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஹெல்த்தியானதும் கூட, வீட்லேயே செஞ்சோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் நம்மளுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.